ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, ஓம் சாய்ராம்னு சொல்லிக்கிட்டே உனக்கான வேலைகளையும் கடமைகளையும் பொறுப்புகளையும் நீ செய்து கொண்டாயே இருந்தே ஆனால் இன்னும் 24 மணி நேரத்திலேயே உனக்கு ஒரு நல்லது நடக்கும். அதுவும் எந்த விஷயத்துல நல்லது நடக்கணும்னு நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கியோ அதை உனக்கான சிறப்பான வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையை ஒரு நொடியில் மாற்றுவதற்கு எனக்கு அதிக நேரம் தேவையில்லை என் செல்லமே. தொடர்ந்து நம்பிக்கையோடு காத்திரு. அதிரடியாக உன் சாயப்பா சவால் விட்டு சொல்றேன். நீ எதிர்பார்த்த நல்லதை இன்னும் 24 மணி நேரத்திற்குள்ளாகவே உனக்கு வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க போறேன். நான் சொல்லும் போது இப்போ நீ நம்ப மாட்ட, ஆனா அது உனக்கு சாதகமாக மாறிய பிறகு எப்படி இந்த அற்புதம் நடந்ததுன்னு ஆச்சரியப்பட்டு கொண்டே எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய். கவலை கொள்ளாதே என் செல்லமே, உனக்கு துணையா நான் இருக்கேன். துணிஞ்சு தைரியமா முடிவெடு. எந்த துன்பம் வந்தாலும் அதை விரட்டி அடித்து உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில நான் உண்டாக்குறேன். எப்போதும் மனசுல என்ன கவலைகள் இருந்தாலும், வருத்தங்கள் இருந்தாலும், யோசனைகள் இருந்தாலுமே கூட முகத்துல ஒரு சிறு புன்னகைய வச்சுக்கோ. அதன் மூலமாக வரப்போகிற நம்பிக்கையானது எல்லா விஷயங்களையும் உனக்கு சுலபமாக நடத்தி கொடுத்துவிடும் செல்லமே. உன்னை விட எளியவர்களையும் உன் குடும்பத்தில் உள்ள சிறு பிள்ளைகளையும் நீ துன்புறுத்தும்படி பேசும் போதோ அல்லது ஏதாவது ஒரு செயலையோ வார்த்தைகளையோ சொல்லும் போதோ ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கோ. உன்னை விட எளியவர்களை நீ துன்புறுத்தினால் ஒரு நாள் உன்னை விட வலியவன் ஒருவன் உன்னை நிச்சயம் துன்புறுத்துவான் என்பதை மறவாதே. நீ யாருக்கு என்ன செய்றியோ அது வேறொருவர் மூலமாக உனக்கு தானாக வந்து விடியும் என்பதை புரிந்து கொள்ளேன் செல்லமே. உன்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களையும் நிதானமாக பொறுமையாக கவனி. கவனிக்கும் போது கிடைக்கக்கூடிய தெளிவுதான் நல்ல முடிவுகளை உனக்கு எடுப்பதற்கு வழிகாட்டலாக இருக்கும். பார்ப்பதிலும் கேட்பதிலும் கொஞ்சம் கவனமாக இரு என் செல்லமே. அதன் மூலமாகவே உன் வாழ்க்கையை நீ சுலபமாக முன்னேற்றத்திற்கு எடுத்து போயிடலாம். உன்னை அவமதிப்பவர்களை கண்டு ஒருபோதும் விரக்தி அடையாதே. ஏன்னா அவர்களே அதிர்ச்சி அடையும்படியும் ஆச்சரியப்படும்படியும் அசாதாரண சக்தியாய் உன்னை அவர்கள் கண் முன்னால் நான் வளர்த்து காட்டுவேன். நீ யாரை நினைச்சும் எதை நினைச்சும் கவலைப்படாத. உன்னுடைய வாழ்க்கை மிக விரைவாக மிக சிறப்பாக உயரத்தான் போகிறது. உன் வாழ்க்கையில நீ எடுக்க போற ஒரு முக்கியமான முடிவுதான் உன் வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் மாற்றப்போகுதுன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. தீர்மானம் என்பது மனிதர்களின் எண்ணங்களின் மூலமாகத்தானே உருவாகுது. நீ எதை செய்தாலும் எந்த முடிவை எடுத்தாலும் சரியாக யோசிச்சு நிதானமான தீர்க்கமான முடிவை எடுக்க பாரு. நீ எதிர்பார்க்கக்கூடிய பாசமும் விஷயமும் ஓரிடத்துல நடக்கலைனா அதுக்காக வருத்தப்பட வேணாம். அதைவிட சிறப்பாக வேறொரு இடத்தில் நிச்சயமாக நடக்கும். என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் தைரியமும் எனக்குள்ள இருக்குன்னு நீ துணிவாக இரு. ஆனா அப்படி இருப்பது கொஞ்சம் கஷ்டம்தான் எனக்கு புரியுது. ஏதாவது ஒரு விஷயம் நடக்கலைனாலே மனிதர்களுடைய மனம் உடனே ஏமாற்றம் அடைந்து வருத்தப்படவும் வேதனைப்படவும் செய்யத்தான் செய்யும். ஆனா அதற்காகவெல்லாம் நீ வருத்தப்படக்கூடாது என் செல்லமே. ஏன்னா உனக்கு துணையா இருப்பது உன் சாயப்பா நான் அல்லவா? எந்த காரியத்தையும் நினைத்து நீ வருத்தப்படுவதாலோ மனம் சோர்ந்து போவதாலோ எதுவும் உடனே நடந்து விடாது. என்னை நம்பி காத்திரு. யாருக்காகவும் நீ காத்திருப்பதால் உன் ஆயுள் அதிகரிக்க போவதில்லை. ஆனா உன் சாயப்பா என்னை நம்பி காத்திருந்தாயே ஆனால் உனக்கான விஷயங்களை போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு சிறப்பாய் செய்து கொடுப்பேன். உன் ஆயுளும் ஆரோக்கியமும் நீளும்படி உனக்கான சந்தோஷமும் நிம்மதியும் நிலையாய் உன்னிடத்தில் தங்கும்படி நான் செய்வேன். இப்போது பல விஷயங்களும் உன் மனசுல நீ எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்து இப்போது பொறுமையை இழந்து விட்டாய் என்பதை நான் அறிவேன் என் செல்லமே. நீ காத்திருந்ததும் போதும், கஷ்டப்பட்டதும் போதும். இனிமேல் நீ காத்திருக்க வேண்டாம் என்றுதான் உன் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும்படி செய்ய போறேன். இன்னும் சரியாக 24 மணி நேரத்திற்குள்ளாகவே நீ நினைச்சதை உன் வாசலுக்கே வந்து செஞ்சு முடிச்சு உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். எல்லாம் சரியாகும் என நம்பு என் தங்கமே. உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் சரி செஞ்ச பிறகு எந்த காரணத்தை கொண்டும் நீ ஆணவத்தில் ஆடிவிடக்கூடாது. ஏன்னா எல்லாவற்றையும் கொடுக்க தெரிந்த எனக்கு திரும்ப எல்லாவற்றையும் எடுக்கவும் தெரியும் என மறவாதே. எல்லா மனிதர்களுக்கும் பணிவோடும் மரியாதையோடும் உன் செயல்களை நீ செய்தாயே ஆனால் உனக்கானது நிரந்தர நிம்மதியாக உன்னிடமே தங்கியிருக்கும். ஓம் சாய்ராம்.